வள்ளலாரை பற்றி வள்ளலாரினுடைய இயல்பை பற்றி சொல்லுகிற பொழுது கடிந்து பேசாதவர். கதவை யாராவது வேகமாக தட்டினா கூட பயந்து போகிற மனிதர். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களின் எழுச்சிக்கு பிறகு 806 801 802 வேலூர் புரட்சிக்கு பிறகு 806 நடக்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய 100 வருஷம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வெள்ளைக்காரனுக்கு எதிராக சின்ன சத்தம் கூட தமிழ்நாட்டில் இல்லவில்லை. 100 வருஷம் மயான அமைதி. அந்த அமைதியை குலைத்த முதல் குரல் வள்ளலாரின் குரல். கருணையில்லா ஆட்சி கடிந்து ஒழிக என்று சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு பிரகடனம். யாரை பார்த்து சொல்றாரு? பிரிட்டிஷ்காரனை பார்த்து சொல்றாரு. 1876 வந்த தாது வருஷ பஞ்சத்தில் எல்லோரும் செத்து மடிகிற பொழுது பஞ்சத்திற்கான நிவாரணத்தை தேடாமல் கொஞ்சோண்டு சோத்தை கொடுத்துட்டு ரயில் ரோட போடு கால்வாய வெட்டு என்று கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிற பொழுது வளர்ச்சி திட்டத்தை பேசிய அன்றைய மோடிகளாக காலனி ஆட்சிவாதிகள் இருந்தார்கள் என்பதை பார்த்து வள்ளலார் சொன்ன வார்த்தை கருணையில்லா ஆட்சி கடிந்து ஒழிக. எவன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறானோ, எல்லா உயிரும் எவரை நேசிப்பதுதான் ஆன்மீகம் என்று யார் நம்புகிறாரோ. இங்கே மிக அழகாக இவர் சொன்னதைப் போல கருணையும் அன்பும் நிறைந்து ததும்புகிற மாமனிதராக வள்ளலார் இருந்தார். எனவே தான் பிரிட்டிஷ்காரரை பார்த்து இந்த கொடிய ஆட்சி ஒழிய வேண்டும் என்று வீர முழக்கமிடுகிற மனிதனாக வள்ளலார் இருந்தார். நீங்கள் மனிதனை நேசிப்பவராக இருந்தால், அடுத்த மனிதன் மீதான அக்கறை செலுத்துவராக இருந்தால், உண்மையான கருணைதான் பக்தி என்று நம்புகிறாக இருந்தால், அதிகாரத்துக்கு எதிராக நீங்கள் போராடுகிற மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளலாரை விட சிறந்த உதாரணம் வேறு கிடையாது.